இஸ்ல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் வளர்ச்சிக்கான சத்தியம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சியை வழங்குகிறது. உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படும் இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இப்பொழுது போதகர் ஆதாம் சாமுவேல் இங்கிள்டன் அவர்கள் பிழையற்ற தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு வழங்குவார்கள். ஷலோம். வாக்கு தத்தங்களை காக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு எங்களது அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவருக்காவது ஆசீர்வாதமாக இருக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் என்று கேட்பதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே, என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும் என்று கேட்க துவங்குவோம். ஒருவர் இப்படியாக சொன்னார், இந்த வழியாக நான் ஒரு விசைதான் கடந்து போவேன், மற்றவர்களுக்கு நான் காண்பிக்கக்கூடிய அன்பும் நான் செய்யக்கூடிய தயவும் நான் இப்பொழுதே செயல்படுத்த வேண்டும். இந்த வழியாக நான் மறுபடியும் வரப்போவதில்லை என்பதால் இதை நான் காலம் தாழ்த்தாமல் இப்பொழுதே இன்றே செய்ய தீர்மானிக்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைய காலை சுருக்கமான தியானத்திற்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை எபிரேயர் எழுதின நிருபம் 11:20 திருப்பிக் கொள்வோம். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காலங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான் என்று வாசிக்கிறோம். விசுவாசமானது ஆசீர்வாதங்களை பெற மாத்திரம் நமக்கு உதவி செய்யாமல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் உதவுகிறது. நம்முடைய திருவுக்கோள் வசனத்தில் விசுவாசத்தினாலே ஈசாக்கு யாக்கோபியும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் யாக்கோபு பரிசுத்தவான்களுக்கும் ஏசா பாவிகளுக்கும் முன் அடையாளமாக இருக்கிறார்கள். அப்படியென்றால் நம்முடைய விசுவாசம் நாம் பரிசுத்தவான்களுக்கும் பாவிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கவே உதவி செய்கிறது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 2:15 ரட்சிக்கப்படுபவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாயிருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆகவே விசுவாசமானது ஆசீர்வாதங்களை பெற மாத்திரம் அல்லாமல் மற்றவர்களுக்கும் கொடுப்பதற்கே ஆகும். நம்முடைய திருவுக்கோள் வசனத்தில் விசுவாசத்தினாலே ஈசாக்கு தன்னுடைய 2 குமாரர்களாகிய யாக்கோவையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. பெற்றோர்களாகிய நாம் அநேகர் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்போம். ஆனால் தேவ பக்தி உள்ள பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஷபாத் மேஜையில் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார்கள். இதை எபிரேயத்தில் பிர்காத் இயலாதீம் என்று சொல்வார்கள். தங்களுடைய குமாரர்களை ஆசீர்வதிக்கும் போது தேவன் உங்களை எப்ராயமை போலவும் மன்னாசையைப் போலவும் ஆக்குவாராக என்று சொல்லி ஆசீர்வதிப்பார்கள். தங்களுடைய குமாரத்திகளை ஆசீர்வதிக்கும் போது தேவன் உங்களை சாராளைப் போலவும் ரெபேக்காலைப் போலவும் ராகேலைப் போலவும் லேயாலைப் போலவும் ஆக்குவாராக என்று சொல்லி அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். இதன் காரணமாகத்தான் இன்றைக்கும் யூத பிள்ளைகள் உலகமெங்கும் மிகுந்த ஞானிகளாக சிறந்து விளங்குகிறார்கள். ஆகவே இன்றைக்கே உங்கள் பிள்ளைகளின் மேல் உங்கள் கைகளை வைத்து உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதியுங்கள். மேலும் நம்முடைய திருவுக்கோள் வசனத்தில் ஈசாக்கு அவர்களுடைய வருங்காலத்தை குறித்து ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். விசுவாசத்திற்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு தெளிவான பார்வை உண்டு. ஒருவர் தன்னுடைய எதிர்காலத்தை விசுவாசத்தின் ஊடாக பார்ப்பார் என்றால் அவர்கள் நிச்சயமாக எதிர்கால ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்ததான பயம் இருக்காது. அதற்கு மாறாக எதிர்காலத்தின் ஆசீர்வாதம் மாத்திரமே இருக்கும். நாம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளின் மேல் கரங்களை வைத்து ஆசீர்வதிப்பதை பொறுத்துதான் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்கால ஆசீர்வாதம் அமைந்திருக்கிறது. நம் வாழ்க்கையில் எதிர்கால ஆசீர்வாதங்களை பார்க்காமல் மற்றவருடைய எதிர்கால ஆசீர்வாதத்தை நம்மால் பார்க்க முடியாது. இன்றைக்கும் அநேகர்
தங்களுடைய எதிர்கால பிரச்சனைகளை குறித்தே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்ததான பயம்தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் ஆசீர்வாதத்தை தங்கள் வாழ்க்கையில் பெற முடியாது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இப்படிப்பட்டவர்கள் இருக்க முடியாது. நீதிமொழிகள் 31:25 கிறிஸ்துவின் மனவாட்டியாயிருக்கிறவள் வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள் என்று வாசிக்கிறோம். விசுவாசம் உள்ள ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு எதிர்காலத்தை குறித்ததான பயம் இருக்காது, எதிர்காலத்தை குறித்ததான மகிழ்ச்சியே இருக்கும். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய எல்லா கவலைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விட்டுவிட்டு உங்கள் பிள்ளைகளுடைய மகிமையான எதிர்காலத்தை குறித்து களி கூறுங்கள். இன்றைக்கு அதிகாலையில் எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமை கல்ல சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே என்று வாக்குரைக்கிறார். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒன்றும் தெரியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் நீங்கள் அறியாத எதிர்காலத்தை குறித்து ஒரு நாளும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அநேக நாட்களாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை தரும்படிக்கு உங்களுக்காக நான் அமைதலாக திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என்ன ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்தம்! நம்மை குறித்து ஆதி முதற்கொண்டு அந்த வரைக்கும் கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இதைதான் ஞானியாகிய சாலமோன் சொல்லும்போது நீதிமொழிகள் 3:5-6 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று வாசிக்கிறோம். ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதை அப்படியே விசுவாசித்து நீங்கள் அறியாத உங்கள் எதிர்காலத்தை கர்த்தருடைய அன்பின் கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.